எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம். நண்பர்களே, களஞ்சியம் செயலியில் இன்கம் டேக்ஸிற்கு ஓல்டு ரெஜிம் அல்லது நியூ ரெஜிம், இவற்றில் ஓல்டு ரெஜிமை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, தற்போது களஞ்சியம் வெப்சைட்டில் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கப்பட வேண்டும். இன்கம் டேக்ஸில் ஓல்டு ரெஜிம் தேர்வு செய்தவர்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுப்பதால் நம்முடைய வருட வருமானத்தில் ஹவுசிங் ரெண்ட், ஹவுசிங் லோன், எல்ஐசி, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, ஸ்கூல் ஃபீஸ், டொனேஷன் இது போன்றவற்றைகளின் தொகைகளை மொத்த வருமானத்திலிருந்து கழித்து மீதமுள்ள தொகைக்கு இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதமும் இன்கம் டேக்ஸ் பிடித்தம் செய்யப்படும். அதனால் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸில் ஓல்டு ரிஜிம் தேர்வு செய்தவர்கள் களஞ்சியம் வெப்சைட்டில் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துடுங்க. நண்பர்களே, களஞ்சியம் வெப்சைட்டில் செல்ஃப் டிக்ளரேஷன் எவ்வாறு கொடுப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாக்ஸில் களஞ்சியம் IFHRMS அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு லிங்காக TNTA களஞ்சியம் www.karulam.tn.gov.in அப்படின்னு இருக்கும், அந்த லிங்க்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் லாகின் அப்படின் இருக்கும், அதுக்கில் எம்ப்ளாயி அப்படின்றது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கில் எம்ப்ளாயி ஐடி அப்படின் இருக்கும், அந்த இடத்துல உங்களுடைய 11-digit IFHRMS நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல IFHRMS என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துருந்தீங்க அப்படின்னா கீழே ஃபர்கட் அண்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்டு ரெண்டையும் டைப் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் கொடுங்க. இப்போ இந்த பேஜில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 lines இருக்கும், அது பக்கத்தில் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3வது ஆப்ஷன் IT டிக்ளரேஷன் செல்ஃப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி பேன் நம்பர், இது டேக்ஸ் ரெஜிமி அப்படின்றது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமி அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. அதாவது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமி எடுத்தவங்க தான் இந்த டிக்ளரேஷனை கொடுக்கணும், நியூ டேக்ஸ் ரெஜிமி கொடுத்தவங்க இந்த டிக்ளரேஷன் கொடுக்க தேவையில்லை. இப்போ அடுத்து டிக்ளேர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிமி அப்படின்னு இருக்கும், அதில் ஸ்டார்ட் டேட், எண்டு டேட் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ மேலே 3 lines இருக்கும், அது பக்கத்தில் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு எழுதியிருக்கும், அந்த 3 lines கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 2வது ஆப்ஷன் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் செக்ஷன் 80C, செக்ஷன் 80CCD1B, செக்ஷன் 80D, செக்ஷன் 80DD இது போன்று டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டிய அனைத்து ஆப்ஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ முதலாவதாக அதர் இன்கம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு அதர் இன்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயிலை இங்கே ஃபில்அப் பண்ணணும். இப்போ ப்ராஃபிட் ஃபார் பிஸ்னஸ், லாங் டேர்ம் கேபிட்டல், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல், இப்போ அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், TDS பெய்ட் ஆன் த அதர் இன்கம், அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் இப்படிலாம் கொடுத்துருக்கு. இப்போ இதில் அனைத்து காலத்தையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே சேவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் அதர் இன்கம் உங்களுக்கு வந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்துல அனைத்து டீட்டெயிலையும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு போகிறதுக்கு மேலே இருக்க 3 lines கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செக்ஷன் 80C அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு தானே 80C லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்எஸ்சி, PLI இது போல் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதோடய டீட்டெயில்ஸை இங்கே உங்களுக்கு கொடுக்கணும். இதில் ஃபஸ்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பெய்டு, இப்போ எவ்வளோ ப்ரீமியம் ஒரு வருடத்துக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டை தான் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவிடணும். அடுத்து சம் அஷ்யூர்டு அப்படின்ட்டு இருக்குது, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பாலிசி போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க.
அதுக்கடுத்து உங்களுடைய பாலிசி நம்பர், அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாலிசி ஸ்டார்ட் டேட், அந்த டேட்டை நீங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கோங்க. இப்போ எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுபோல் எத்தனை எல்ஐசி ப்ரீமியம் வச்சுருந்தாலும் சரி, எத்தனை பிஎல்ஐ ப்ரீமியம் வச்சுருந்தாலும் சரி, அனைத்து டீட்டெயிலையும் இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இதில் பாலிசி டீட்டெயில்ஸில் ஏதேனும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடிட் சிம்பிள் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணி பாலிசி டீட்டெயில்ஸில் கரெக்ஷன் நீங்கள் மேற்கொள்ளலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏடிசி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ரெண்டாவது ஆப்ஷன் ஏடிசிசிஇ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஏடிசிசிஇ இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் செக்ஷன் ஏடிசி ப்ளஸ் ஏடிசிசிசி ப்ளஸ் ஏடிசிசிடி 1B லிமிட்டட் டு ₹2 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் அதிகபட்சமாக டிடெக்ஷன் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா 2 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட் எடுத்தோடே இன்வெஸ்ட்மெண்ட் டைப் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு மியூச்சுவல் ஃபண்ட், அப்ரூவ்டு ஷேர்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட், ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு, இதுபோல் நிறைய ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டு, சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்டு, டியூஷன் ஃபீஸ், இதுபோல் அனைத்து ஆப்ஷன்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் தேவையான ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் அப்படின்ருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ அந்த எஸ்எஸ்சி ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷனை தேர்வு பண்ணுவதற்கு அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ குழந்தைகளுக்கு டியூஷன் ஃபீஸ் நம்ம கட்டியிருப்போம், அதை எவ்வாறு என்டர் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டியூஷன் ஃபீஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் நம்ம கட்டியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயும் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும், நீங்கள் தேவையானதை எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு போகிறதுக்கு மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செக்ஷன் ஏடிசி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மூணாவது ஆப்ஷன் ஏடிசிசிஜி அப்படின்ருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏடிசிசிஜி இன்வெஸ்ட்மெண்ட் மேட் அண்டர் அண்ட் ஈக்விட்டி சேவிங் ஸ்கீம். இப்போ இந்த சேவிங் ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் டேட் என்ன, அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு டீட்டெயிலையும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இதுபோல் அனைத்து ஈக்விட்டி சேவிங் ஸ்கீமையும் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு போகிறதுக்கு மேலே இருக்க இந்த த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செக்ஷன் ஏடிசிசிடி 1B அப்படின்ருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைப் அப்படின்னு கேட்டிருக்கு, அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், அது கீழே அதர் பென்ஷன் ஸ்கீம் நோட்டிஃபைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படின்ருக்கு, இதில் தேவையானதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் 80D அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் செக்ஷன் 80D டிடெக்ஷன் டுவர்ட்ஸ் பேமெண்ட்ஸ் மேட் டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அண்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் அப்படின்ட்டுருக்கு, இது கீழே ப்ரீமியம் அமௌண்ட்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரீமியம் கவர்ஸ் சீனியர் சிட்டிசன் அப்படின்ட்டுருக்கு. இப்போ இந்த ப்ரீமியம் வந்து சீனியர் சிட்டிசனை கவர் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு கொடுங்க. இப்போ ப்ரீமியம் வந்து சீனியர் சிட்டிசனை கவர் பண்ணலை அப்படின்னா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரீமியம் ஃபார் பேரண்ட்ஸு, இப்போ பேரண்ட்ஸுக்கு ப்ரீமியம் எவ்வளோ செலுத்துறீங்க அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பேரண்ட் சீனியர் சிட்டிசன், இந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சீனியர் சிட்டிசனா அப்படின்னு கேட்டிருக்காங்க பேரண்ட்ஸு, அதுக்கு வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெரி சீனியர் சிட்டிசன் அப்படின்னா ரொம்ப ஓல்டு பர்சன் அப்படின்னா வெரி சீனியர் சிட்டிசன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சீனியர் சிட்டிசன் இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பு. இப்போ என்ன ஹெல்த் செக் பண்ணுறீங்களோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் ஃபார் பேரண்ட்ஸு. இப்போ பேரண்ட்ஸுக்கு ஹெல்த் செக்அப் பண்ணுறீங்கன்னா அந்த டீட்டெயிலை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த சீனியர் சிட்டிசன். இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ அனைத்து டீட்டெயிலையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் 80DD அப்படின் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டிசபிள் பர்சனுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து அப்ரூவ்டு ஸ்கீமில் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு டைப் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வகையான ஃபிசிக்கலி சேலஞ்சுடு அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குது, அந்த டவுன் ஏற மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சோட பர்சன்டேஜ் என்ன அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரீட்மெண்ட் அமௌண்ட்டு. இப்போ ட்ரீட்மெண்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்து செக்ஷன் 80DDB அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80DDB டிடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ஆர் டிபெண்டன்ட் ஃபார் ஸ்பெஷல் டிசீசஸ். அதுக்கு வந்து நீங்கள் இதில் வந்து டிடெக்ஷன் காமிக்கலாம். இதில் ஃபஸ்ட் எடுத்தனே ட்ரீட்மெண்ட் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் சீனியர் சிட்டிசன் அப்படின்னா அந்த டவுன் ஆரம்ப இருக்க கிளிக் பண்ணிவிட்டு சீனியர் சிட்டிசன் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வெரி சீனியர் சிட்டிசன் அப்படின்னா அந்த டவுன் ஆரம்ப இருக்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வெரி சீனியர் சிட்டிசன் அப்படின்னா எஸ்ன் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. இதுபோல் இந்த டிடெக்ஷன் அனைத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேவ்னு கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ செக்ஷன் 80E அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80E டிடெக்ஷன் டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் மேட் ஆன் லோன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஆஃப் செல்ஃப் ஆர் ரிலேட்டிவ். அதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட்டை இந்த இடத்துல உங்களுக்கு டிடெக்ஷன் பண்ணலாம். அதாவது அந்த லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட்டை ஹையர் எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் அப்படின்ற இடத்துல டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ செக்ஷன் 80EE அப்படின்ருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோனானது 1 April 2016 to 31 March 2017 இப்போ இந்த டேட்டுக்குள்ளே அந்த லோன் வந்து சேங்ஷன் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த லோனுக்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, அதாவது இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் ஹோம் லோன், அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் 80EEB அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா செக்ஷன் 80EEB இப்போ டிடெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நீங்கள் லோனில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அப்போ அந்த லோனானது 1 April 2019 to 31 March 2023 இதுக்குள்ளே நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல டிடெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது வெஹிக்கிள் நேம், லெண்டர் நேம், லோன் சேங்ஷன் டேட்டு, இப்போ அமௌண்ட் ஆஃப் லோன் சேங்ஷன், அதுக்கப்புறம் அந்த லோனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் 80GG அப்படின் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் செக்ஷன் 80GG டிடெக்ஷன் டுவர்ட்ஸ் ரெண்ட் பெய்டு ஃபார் ஹவுஸ் அண்ட் அப்ளிகபிள் டு ஒன்லி தூஸ் ஹூ ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் ஃபார் ஹூம் HRA இஸ் நாட் பார்ட் ஆஃப் சேலரி அப்படின் இருக்கு. இப்போ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுன் ஏர மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் 80GGA அப்படின் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் செக்ஷன் 80GGA டிடெக்ஷன் டுவர்ட்ஸ் டொனேஷன் மேட் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆர்
ரூரல் டெவலப்மெண்ட்டு. அதாவது நீங்கள் சயின்டிஃபிக் ரிசர்ச் அல்லது ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு டொனேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, இப்போ அந்த அமௌண்ட்டை டொனேஷன் ஃபார் ரிசர்ச் அப்படின்ற இடத்துல டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு போகிறதுக்கு மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ யூபைஎஸ் 10A ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் அப்படின்ருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் உங்களுடைய ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமுக்கும் எவ்வளோ வந்து ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்றது ஒவ்வொரு மாதத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க, கீழே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ரெண்ட் பெய்டு டு லேண்ட்லார்டு. இப்போ அந்த லேண்ட்லார்டோடைய பெயர், நேம் ஆஃப் த லேண்ட்லார்டு, அந்த இடத்துல அவருடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்ரஸ் ஆஃப் லேண்ட்லார்டு, அந்த லேண்ட்லார்டோடைய அட்ரஸை இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பேன் ஆஃப் த லேண்ட்லார்டு, இப்போ அந்த லேண்ட்லார்டோடைய பேன் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே டைப் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக யூபைஎஸ் 24B ஹவுஸ் லோன் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டுருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹவுசிங் லோன் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டிடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்படணும். அதாவது ப்ராப்பர்ட்டி டைப், அதை டவுன் ஏறமாக இருக்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லெட் அவுட் அல்லது செல்ஃப் ஆக்குபைடு, இப்போ ரெண்டில் என்ன சொன்னால் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்து அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது லோன் சாங்ஷன் அமௌண்ட்டு, இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்தீங்க நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த லோன் அமௌண்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது லோன் சாங்ஷன் டேட்டை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது டேட் ஆஃப் பொசிஷன், அந்த டேட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரின்சிபல் அமௌண்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, லோனுக்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டல் இன்கம் ரிசீவ்டு, இப்போ எவ்வளோ இன்கம் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெண்டல் இன்கம்மை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து முனிசிபல் டேக்ஸ் பெய்டு, இப்போ முனிசிபாலிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ டேக்ஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜாயின்ட் லோன் அப்படின்னா டவுன் ஏறமாக இருக்க கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின்ட் லோனாக இருந்தால் எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்து எலிஜிபிள் ஃபார் செக்ஷன் 80EE ஆர் 80EEA, இப்போ இதில் உங்களுக்கு எலிஜிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த டவுன் ஏறமாக இருக்க கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்ட்டு கொடுங்க, அப்படி இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ப்ரீ இஎம்ஐ அமௌண்ட் ஃபார் கரண்ட் ஃபினான்சியல் இயர், இப்போ கரண்ட் ஃபினான்சியல் இயருக்கு எவ்வளோ நீங்கள் இஎம்ஐ அமௌண்ட்டு கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரீ இஎம்ஐ பெய்டு இன் ப்ரீவியஸ் இயர், இப்போ போன வருஷம் ஃபினான்சியல் இயருக்கு இப்போ எவ்வளோ இஎம்ஐ நீங்கள் பே பண்ணியிருக்கலோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. இப்போ லெண்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டுருக்கு, அது கீழே லெண்டர் டைப் அந்த டவுன் ஏற மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இதில் எம்ப்ளாயரா இல்லை ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன்ஸா இல்லை அதர்ஸா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் த லெண்டர், அப்போ அந்த லெண்டருடைய நேமை இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்ரஸ் ஆஃப் த லெண்டர், இப்போ அந்த லெண்டருடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பேன் ஆஃப் த லெண்டர், இப்போ அந்த லெண்டருடைய பேன் நம்பரை இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே டைப் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இதுபோன்று இன்கம் டேக்ஸில் என்னென்ன டிடெக்ஷன்லாம் உங்களுக்கு வருதோ அனைத்து டிடெக்ஷனுக்கும் டிக்ளரேஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா டிக்ளரேஷன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்னென்ன டிடெக்ஷனுக்கெலாம் டிக்ளரேஷன் நீங்கள் கொடுத்தீங்களோ அனைத்துமே இங்கே உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க ப்ளூ கலரில் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிக்ளரேஷன் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷனை உத்தேசமாக இந்த மாதம் அதாவது மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே இந்த டிக்ளரேஷனை நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுடைய சேலரியில், இந்த மாத சேலரியில் இந்த டிடெக்ஷன்லாம் உங்களுக்கு காட்டப்படும். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.
அறிவகம் பார் முயற்சியே வெற்றி. வணக்கம்.